பிரபல பின்னணி பாடகரான எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய உடல்நிலையானது ரொம்பவே மோசமானதுட்டு இருக்கிறதுனால தமிழ் சினிமா பிரபலங்கள் பல பேரும் ரொம்பவே சோகமான கருத்துக்களை சோசியல் மீடியாவில் வெளியிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் இப்போ முதல் முறையாக உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் இப்போ அவருடைய கருத்துக்களை ரொம்பவே சோகமாக பதிவிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றின முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக ஒரு ஆட்கொலியானது ஏழை பணக்காரர் அப்படின்ற எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காம எல்லாருமே பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் இப்போ இந்த ஆட்கொலியானது தமிழ் சினிமாவுடைய பிரபலமான முன்னணி பாடகரான எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களையும் விட்டு வைக்காம அவரையும் பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கு. இதை தொடர்ந்து அவர் சென்னையில் இருந்துட்டு இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆனால் நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி இவருடைய உடல்நிலையானது ரொம்பவே மோசமாகியிருக்கு. அதனால இவர் உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு வென்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆனா அதே சமயத்தில் அவருடைய உடல்நிலையானது ரொம்பவே மோசமா இருந்துட்டு இருக்கதா மருத்துவர்கள் அதிர்ச்சியான தகவலோனே வெளியிட்டு இருந்தாங்க. அதனால தமிழ் சினிமா பிரபலங்கள் எல்லாருமே ரொம்பவே உருக்கமா அவங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியா பக்கத்துல வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ முதல் முறையா உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் அவருடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய குரலா நீங்களும் உங்களோட முகமா நானும் தமிழ் சினிமாவில் பல வருஷங்கள் ஒன்னா இருந்திருக்கோம். ஆனா இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த ஒரு மோசமான சூழ்நிலையானது எனக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை உருவாக்கியிருக்கு. கூடிய சீக்கிரமே நீங்க முழுமையா நலம் பெற்று மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு வந்து பல பாடல்களை பாடணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்காக கோடான கோடி ரசிகர்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரசிகர்கள் கூட நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், மீண்டும் எங்க கிட்ட திரும்பி வாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சோ இவர் இப்போ இவ்வளவு உருக்கமா பதிவிட்டு இந்த ஒரு கருத்துக்கள் சோசியல் மீடியா முழுக்க வைரலா பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எஸ்பிபி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த ஒரு மோசமான சூழ்நிலையை பார்த்துட்டு இன்னும் பல சினிமா பிரபலங்களும் ரொம்பவே சோகமா அவங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியால வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் எஸ்பிபி அவர்களை பத்தி இவ்வளவு சோகமா வெளியிட்டு இருக்க கருத்துக்களை பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.